சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவையொட்டி மரியாதை. மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் இன்னும் உழைக்க தூண்டுகிறது. திமுக அரசின் 4ஆம் ஆண்டு தொடக்கத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி பதிவு. மே 7, இந்த 3 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள், திட்டங்கள், நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி. 3 வருஷம் ஆச்சு, சூப்பராக இருந்தது. தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரமும் தடையின்றி வழங்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்ப அலை குறைய வாய்ப்பு. 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், நெல்லை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாளும் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல். கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் விடுத்த ரெட் அலர்ட். குமரி வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ 3வது நாளாக நீடிக்கும் தடை. வெப்ப அலையால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு. ஏசி வசதி, 12 படுக்கைகளுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம். நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. ஜெயக்குமாரிடம் 78 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்காதது ஏன்? தனிப்படையினர் விசாரணையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் பதிலளிக்க முடியாமல் திணறியதாக தகவல். நெல்லையில் தனிப்படை போலீசார் முன்பு ஆஜரானார் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு. ஜெயக்குமார் மர்ம மரணம் குறித்து விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆஜர். மர்ம மரணமடைந்த ஜெயக்குமாரின் மகன்கள் கருத்தையா ஜெஃப்ரின் மற்றும் மார்டினிடம் போலீசார் விசாரணை. எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் 4 டிஎஸ்பிக்கள் விசாரணை. உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல்வளை முற்றிலும் எரிந்தும் நுரையீரலில் திரவங்கள் இல்லாமலும் போகும் என்று தகவல். ஜெயக்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் விசாரணை தீவிரம். எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஜெயக்குமார் வாயில் பாத்திரம் கழுவும் பிரஷ்களின் துகள்கள் இருந்தன. பிரேத பரிசோதனையில் தெரியவந்த நிலையில் தீவிரமாகும் தனிப்படை விசாரணை. சென்னையில் சிறுமியை ராத்வீலர் நாய்கள் கடித்து குதறியதன் எதிரொலி. பூங்காவிற்குள் நாய்களை கொண்டுவர கடும் கட்டுப்பாடு விதித்து மாநகராட்சி உத்தரவு. போதை தடுப்பு சிறப்பு பிரிவின் செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பாராட்டு. நீலகிரி, கொடைக்கானலில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது இ-பாஸ். சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்களை ஆய்வு செய்த பிறகே அனுமதி.
நீலகிரி வரும் சுற்றுலா பயணிகளிடம் இ பாஸ் இருக்கிறதா என்று சோதனை செய்யும் அதிகாரிகள். தமிழக கேரள எல்லையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு ஒரு அளவுகோல், காமராஜன் நினைவிடத்துக்கு ஒரு அளவுகோலா? பராமரிப்பு இல்லாமல் பார்ப்பதற்கே இடுகாடு போல உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேதனை. அவர்களுடைய நினைவாலயம் போன்றாவது எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயத்தை பராமரியுங்கள். அப்ப மேனாள் முதலமைச்சருடைய நினைவாலயங்களுக்கு ஒரு அளவுகோல், பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவாலயத்துக்கு ஒரு அளவுகோல் தான், இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? பன்னிரண்டு மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 மக்களவை தொகுதிகளில் 3வது கட்ட தேர்தல் விறுவிறுப்பு. ஒரு மணி நிலவரப்படி 39.92% வாக்குப்பதிவு. குஜராத்தின் அகமதாபாத்தில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. நிஷான் மேல்நிலை பள்ளியில் வாக்களித்தார். குஜராத்தில் வாக்குச்சாவடிக்கு வெளியே காத்திருந்த பாஜக தொண்டரின் மகளை தூக்கி கொஞ்சிய பிரதமர் மோடி. சிறுவர்களின் கைகளில் ஆட்டோகிராஃப் போட்டும் உற்சாகம். குஜராத்தின் அகமதாபாத்தில் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மகனும் பிசிசிஐ செயலாளருமான ஜெய்ஷாவும் ஜனநாயக கடமையாற்றினர். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் வாக்களித்தார் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். குஜராத்தின் அகமதாபாத்தில் இந்தியாவின் 2வது பெரும் பணக்காரர் கௌதம் அதானி வாக்களிப்பு. குடும்பத்துடன் சென்று ஓட்டு போட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சல்லடை போட்டு சலிக்கும் அமலாக்கத்துறை. முதல் நாள் சோதனையில் 35 கோடி ரூபாய் சிக்கிய நிலையில் மறுநாள் ரெய்டில் 1.5 கோடி பணம் பறிமுதல். பயணிகளின் உடைமைகளை தாமதமாக வழங்கியதாக வழக்கு. ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது மதுரை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். நாகை பனங்குடி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களின் 7வது நாள் தொடர் போராட்டத்தில் சட்டி ஏந்தி கண்டன முழக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சுமார் 666 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை ஏற்றி சென்ற சரக்கு வாகனங்கள் விபத்தில் சிக்கின. மாற்று வாகனம் மரவழைக்கப்பட்டு 810 கிலோ நகைகளும் பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் 800 துறைமுக சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாததை கண்டித்து போராட்டம். அப்படி இல்லை சார், மேக்ஸிமம் கரெக்டா எல்லாம் பண்ணுவோம்.
ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 53,120 ரூபாய்க்கு விற்பனை. ஐபிஎல் லீக் தொடரின் 56வது போட்டியில் டெல்லியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான். அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பல பரீட்சை.